பொசுவை ஒழிஞ்சிருக்க இல்லையா பண்ணலாம் முடியுமா? அதுக்கு வாய்ப்பு இருக்கா? இது வந்து சுமதி மேடம் தான் ரொம்ப அதிகமாக சொல்லணும் நினைக்கிறேன். ஏன்னா வந்து அவங்க துறை அது அவங்க சார்ந்து துறையா இருக்கலாம். கொசு நம்ம வந்து வேளாண்மை சார்ந்த படிப்புனால வந்து பயிருக்கு தேவையான பயிர் தேவையானதான் நம்ம பண்ணுறோம். இப்போ ஈஸியாக பண்ணோம்னா மூட்டம் தான், வேறு வழியே கிடையாது. மூட்டம் அடுத்து கொசு கேட்டுக்கா நீங்கள் வந்து ஓட மொழி ஓட பாசனா அது பெரிய ஆள் அவுட் எல்லாம் நம்மளும் சேர்ந்து செஞ்சுருவோம். அது தயவு செய்து பயன்படுத்தக்கூடாது. அதனால கேள்விக்கிறாங்க பரவாயில்ல, அதுக்கு சரியான விடையே இல்லைனாலும் அந்த ஆள் அவுட்டு தயவுசெய்து யாரும் பயன்படுத்தாது. இந்த கூட தொகுதிகளும் தயவுசெய்து புரிஞ்சுக்கீங்க. கொசுக்கு குட் நைட்டுங்கிறத குட் நைட்டே கிடையாது, பேட் நைட். அது நான் சுவாசிக்கும் போது அதில் சைடோத்திரின்னு சொல்லக்கூடிய மிக பொடிய நஞ்சு இருக்கு, கண்ணுக்கு தெரியாத சின்ன சின்ன நஞ்சா உள்ள போகுது. அதுவும் 5 வருடமோ 10 வருடம் கழிச்சு திடீர்னு மாரடைப்பு வர்றது, திடீர்னு வந்து பைபாஸ் ஆகுது. இது மாதிரி பிரச்சனைக்கு மெயின் காரணமே அந்த கொசு பயன்படுத்துகிற அந்த முக்கியமாக பயன்பெற பெண்கள், குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள்லாம் இந்த கொசு உடைய பயன்படுத்த நைட்டு ஒரு 1/2 மணி நேரம் 10 நிமிஷம் அந்த கொசு பேட்டை வாங்கி ரெண்டு அடி அடிச்சு கூட எக்ஸசைஸ் பண்ணியோட தூவலாம். ஆனால் கொசுக்கு வந்து இல்லைன்னா மூட்டம் போடுங்க கொஞ்ச நேரம் ஒரு ஜஸ்ட் அதெல்லாம் சாயங்காலம் கரெக்டாக அந்த 5 மணிலிருந்து 6 மூடி வச்சா அப்புறம் தொடர்ந்து போதும். மிக எளிய ஒளி தயவு செய்து அதை பயன்படுத்த வேணாம், பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த இந்த மேலே இங்கே பேனுக்கு நிறையா பேர் பேன் கொடியும் பயன்படுத்தணும். அதுவும் அது ரொம்ப கொடிய நச்சுக்கள் இருக்குது. அதுக்கு அது மாதிரி அந்த மாதிரி எல்லாமே இயற்கைக்கு போயிடும். ஏன்னா மாறி மாறி வந்துருக்கோம். நீங்கள் வந்து முக்கியமாக ஒரு நெருக்கிற வந்திருக்கோம், எல்லாம் இயற்கையோடு சார்ந்து பண்ணிக்கும் போது அந்த பேனுக்கும் பயன்படுத்துறது இயற்கையாக பயன்படுத்துங்க, செயற்கையாக பயன்படுத்தாதீங்க. எல்லாம் கொடிய விஷயங்கள் நம்மளுக்கு தெரியல, நம்மளுக்கு தெரியாமல் கொஞ்சமாக உடனே அடித்தாதான் நமக்கு பிரச்சனை. 5 வருடமோ 6 வருடமோ கொஞ்சமாக உங்கள் நச்சுகள் சேர்ந்து இருந்து சாப்பிடுவோம். இப்போ நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே நம்ம என்ன சாப்பிடுவோம், சாப்பாடு சாப்பிடுவோம், ஆனால் கூட விஷமும் சேர்ந்து சாப்பிடுவோம். நீங்கள் சாப்பிடாம சாப்பிடைய சாப்பிட்டு முடிச்சுமே நம்ம கூட இப்போ விஷம் வேறு அப்படின்னு நம்ம எல்லாமே விஷமாக சாப்பிட்றோம். யார் யார் பைய வச்சு வாங்கி சாப்பிட்றோமோ எல்லாமே விஷமாக சாப்பிட்றோம். இதனால் முடிஞ்சதுன்னா வீட்டில் தனியாக ஊர்ந்து வச்சு நீங்கள் வந்து நெல் அவிச்சு சாப்பிடுங்க, அது விஷம் தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் உங்களுக்கு வர அரிசி வந்து எங்கே எப்போ விளைஞ்சி எங்கே ஸ்டாக் வச்சு வாங்கி வச்சு விஷத்தை விஷத்தெல்லாம் உள் பூட்டி உள்ளே ஒரு பூச்சி இருக்காது. இப்போ இயற்கை விவசாயம்னா உள்ள இருந்து பூச்சி இருக்கும், நம்ம பார்த்து சாப்பிடும். ஐயது நல்லால இந்த பழம் புரிஞ்சுது அப்படின்னு வேற பழம் வாங்கி சாப்பிடுறோம். ஆனால் உண்மை அது இல்லை, அவன் வந்து நல்லா ஸ்டாக் பண்ணி வச்சுருக்காங்க உணவு. அங்கே அவ்வளோ வாய் வச்சு கூட வாய் வச்சுன்னா அப்படியே காற்றுல கலக்கக்கூடிய விஷம், விஷம் உள்ளே போய் உள்ளே இருக்க பூச்சிகள் நல்லா இந்த ஏதாவது மாவு பூச்சி அது மாதிரி மாவு பூச்சி இல்லை சாரி அரிசி வண்டு வண்டுகள் நிறையா இருக்கும், அதெல்லாம் சாவடிச்சிருக்கும். தயவுசெய்து அது பண்ண வேணாம். முடிஞ்ச வரைக்கும் மில்லில் போய் நேரடியாக வாங்கி சாப்பிட்றதுக்கு பாருங்கள். நன்றி.